வீட்டில் யாருமே இல்லை, ஐ எம் அலோன். அண்ட் தென் வீட்டில் வேறு யாரும் இல்லாதனால ஸ்பெஷலாக யாரையாவது வர வைப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டீ வந்துட்டீங்களா? போன வருஷம் வந்து நினைக்கிறேன்டா, பார்த்து சாப்பிடு. ஏலக்கா? இது ஏலக்கா? சூப்பர். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட சமையல் ஸ்பெஷல் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி என்னன்ட்டு, ஏன்னா வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாருமே இல்லை. ஐ எம் அலோன். என்னடா கிச்சனை காட்டுறேன் நினைக்கிறேன். கிச்சன் கொஞ்சம் கச்ச கச்சன்தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வெக்கேஷனே ஃபுல்லாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நானும் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, எடுத்து மீன் வாங்கினோம். மீன் வாங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரான் வாங்கிடணும். அது நேற்று ப்ரான் செய்ய முடியல, அதனால் இன்றைக்கி அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான். அது செய்யறதுக்கு என்னென்ன நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டி தான். ஃப்ரிட்ஜில் இருக்க வேண்டியதை தவிர மற்ற எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். அதுதான் நம்ம ஃப்ரிட்ஜோட ஸ்பெஷலு. மூணு வெங்காயம், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இதோ ஏன்னா வெங்காயம் அதிகமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதுக்காக நம்ம பண்ணி விட்டுருவோம். டோர் பண்ணிக்கலாம். ஓகே, வீடு ஃபுல்லாக இப்போ வெளிச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சமைக்கிறோம், எப்படி இருக்குன்னு தெரில. பட் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு காட்டிடுறேன். அண்ட் தென் வீட்டில் வேறு யாரும் இல்லாதனால ஸ்பெஷலாக யாரையாவது வர வைப்போம். வர வச்சு அவங்க கொஞ்சம் சாப்பிட வச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லலாம். கொஞ்சம் ஸ்பெஷல் பர்சன்ஸ் தான் அவங்கலாம், ஏன்னா வீட்டில் யாரும் இல்லையில. ஸோ பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த ப்ரானுக்கு பேர் ஹோம் அலோன் ப்ரான் வச்சிடலாம். நம்ம எக்யூப்மெண்ட்லாம் கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் ஷூட் இருக்குல்ல, இதை நம்ம போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா எனக்கு வந்து மற்றவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியல, பட் எனக்கு வந்து இந்த மேலே அழுக்கப்படாமல் இருக்கும். அண்ட் தென் கை கழுவுனா தொடச்சிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓன்லி அதனால் இதை வியர் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நறுக்கியாச்சு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் ஆனியன் வந்து ஒரு 3 பெருசு வெட்டியாச்சு. இந்த கேப் வந்து நம்ம ஆளுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுலாம், ஏன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா வந்தாங்கன்னா இது வந்து இந்த ப்ரான் வந்து மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கிருமியெல்லாம் சாகும். அதுக்குள்ளேயே அதோ சவுண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டீ வந்துட்டீங்களா? நினைக்கிறேன் எடுத்து அப்படியே மூணு பேர் அவுட் ஆயிருவோம். வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வருது. அதுல பாத்தீங்கயா, அதுல முதல்ல தீக்குச்சி பத்தவி. இப்போ அடுப்பத்தவி உள்ள அழுத்தி தரும். சூப்பர். கொஞ்சம் சின்னது பண்ணு. சின்னது பண்றது இல்ல, கம்மி பண்ணுன்னு சொல்லு. எல்லாம் ஒண்ணுதான். டேய் மாமா, ஓகே ஓகே. வடசட்டி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, அதனால இதிலே ட்ரை பண்ணுவேன். ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் விட்டா கரெக்டா இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் அளவே கிடையாது. இத்தனை டீஸ்பூன் தான் விடணும், அதெல்லாம் விடணும்ட்டு. ஓகே, நாளைய காலையில் விட்டாச்சு. அடுத்து இந்த கருக்கு போடணும். இதெல்லாம் பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் எல்லா மேக்ஸிமம் எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும் போட்டுருவாங்க. கடுகு என்ன வேகணும் முதல்ல சின்ன இருக்கு.
ஓகே கரெக்டான அளவு தான் இருக்கு. மச்சா வந்து வாஷ் பண்ணிட்டான் நீட்டா. மச்சி நீட்டா வாஷ் பண்ணியா ப்ரானே? ஆமா. உடனே கெடுதல் ஆயிடக்கூடாது எதுவும். ஓகே தேங்க் யூ. ஓகே டான். ஏய் முருகே சீல அதுனா இங்க வா சீல. ஒரு கடுகு போட்டு பார்க்கும். ஐயோ கடுகு பதில் வேற ஏதாவது போட்டு விட்டுனே. ஐயோ சாப்பிட்டா சரியா போயிடும். கடுகு போட்டு பார்ப்போம். இருக்கு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும். மாசுக்கரண்டா கருவேப்பிலை எதுக்கு போடுறாங்க தெரியாது. எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போடுறோம். கடுகு போடணும். வெயிட் ஸ்டோன் பஜன் தெரியுமா? இந்த சோம்பே காணும். ஏ அது ஏதோ கிராம்டா. கடுகு போடணும். கடுகு போடணும் அது தெரியும். போட்டாச்சு. ஆன் பண்ணணும். ஏ மிச்சி மிச்சி இங்கே வாடா கலக்குண்டா. மிச்சி டேஸ்ட் ஆடணும். கால் கிலோ வரணும். ரெண்டு பீஸ் ஆடணும். ருசியாக இருக்கணும். இந்த ஆனியன் மட்டும் இப்போ கொட்டுருங்க. வதக்கு 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 ஆனியன் சவுண்டிங் வருது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ நண்டா. இது சோம்பா ஜீரகமா? ஜீரகம். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான்டா இருக்கும். சோம்புனா என்னமாம்மா? மச்சி இதுதான் சோம்பு நினைக்கிறேன். அது ஜீரகம் பாரு. ஏலக்கா? இது ஏலக்கா. சூப்பர். தெரியாது. அப்பா கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் இருக்குது. இது கொஞ்சம் மேலே ஊற்றணும்னு வச்சுக்கோ. தெரிக்கும் வாசம். பொன்னிறமாக வதங்கி விட்டது. தக்காளி இறக்க வேண்டும். இப்போ இறக்கணும். இப்போ வந்து ஆமாம் மசாலா எதுவும் போடலையா? இப்போ எவ்வளோ போடுவோம்? தண்ணியை கூட போடும். இப்போ மசாலா இப்போ இறக்க போகிறோம். இப்போ ஹேண்ட்மேட் ஹோம்மேட் மசாலாமா வேணா எல்லாம் பொடி தனித்தனியாக வாங்கி கையால் போடுறதுதான் ஹோம்மேட் மசாலா. உப்பு லைட்டாக போட்டாச்சு. போகிற குட்டி குட்டியா எது ஜீரகம் ப்ரோ? இதோ இதில் ப்ரௌன் கலர் இருக்குல்ல. நீங்கள் தான் ப்ரோ ஜீனியஸ். இதோ இதுதான் ஜீரகம். சூப்பர் ப்ரோ. கடு கூட இருக்கு. இதை கொஞ்சம் தொடங்க. கொஞ்சம் அதில் போகணும். எதுக்குன்னு தெரில. மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்ட்டு. ஆனால் இந்தளவு தான் போடணுமா? நண்பா இது எடுக்க ஜீரகம் பிடிக்க கொஞ்சம் ப்ரோக் பண்ணுங்க. கொத்தமல்லி கொத்தமல்லி மல்லி மல்லித்தூள் இருக்குல்ல அதை எடுத்து சுத்தமல்லி எல்லாரும் புடி நல்லது நல்லதுதான். சிக்கன் மசாலா தானே? நான் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டீங்க. அதுதான் தான் நானும் கேட்டேன். ஏய் செட்டிநாடு சேர்க்கறாது செஞ்சு தரேன் மூட்டு சாப்பிடுன்ட்டான். கொஞ்சம் மிளகாத்தூள் காலத்துக்கு சும்மா லைட்டாக ஊற்றி இல்லையா? அதில் எதை கிடக்குது? அப்படியே தண்ணிக்குள்ளே எதை கிடக்குது? பூச்சி கிடக்குதா? குட்றா கீழே குட்றா. லைட்டை போட்டுக்கலாம். பாரு நல்லா தெரியும் பாரு. வணங்கிட்டது. இந்த ப்ரான் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போதும். டக்குன்னு வந்துடும்.
சூப்பராக இருக்கும். சிக்கனை ஊற்றி வதக்க வதக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்று. வதக்க இப்போ பானை இறக்குறோம். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கா பான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சும்மா சொன்னேன் சும்மா, அதை நான் கட் பண்ணிடுறேன். ரொம்ப ஏதோ ஒரு பொடி மிஸ் ஆகிட்டு இருக்குது. உடனே உங்களுக்கு என்ன பொடினு தெரியும். பேப்பர் நண்பா இன்னும் முறா நண்பா இருங்க, அது இறக்கிட்டு போட்டுக்கலாம்பா. இருங்க ஒரு கால் வேறு பர்சனல் கால் வேறு பேச சொல்கிறேன். ஹலோ சொல்லுக்குட்டி, நீ அப்படியே போஸ் கொடுங்க. வாங்க நேரமாக வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராணம் இறக்கலாம். நீ எடுத்து கையில் கையில் போடுங்க ப்ராணம். கையில் நான் போக மாட்டேன். பரவாயில்ல போடணும் மணியா போடுங்க. இதே போடணும் போடுறேன். கைக்குள்ள கையில் அழகாக போடுங்க. டேய் இதில் சேர்றா, நீ வயிற்றுக்கு சேர்த்துட்டு இருக்கிற கரெக்டாக சொன்னீங்க. எதுக்குடா கரண்டியாக நடு விடுவா? வந்துருச்சு வந்துருச்சு எடுத்துரு. அவ்வளோ அதுக்கு தானே பார்த்துட்டு இருந்தா எடுத்துரு. ஒரு எடுத்து வைக்க இடாச்சு நட்டாங்கச்சி. ஒரு வீஸ் அந்த சுவிட்ச் ஆப்பன்ட்டு வச்சுக்கிட்டே முடியல. 82 வந்துருச்சு. அப்புறம் எப்படி அவனுக்கு நிம்மதியாக இருக்கும்? அவனுக்கு லைட்டாக எடு, ஆக்கி பார்ப்போம். ஸ்பைசி இல்ல, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நினைக்கிறேன். உப்பு கூட ஓகே, உப்பு கூட ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பைசி இல்ல காரம். ஆனா பச்சை மிளகாய் நம்ம போடல. வரமிளகாய் ரெண்டு போடுற போடுற வரமிளகாய் ரெண்டு போடுற. சாமி கலைக்கு மட்டும் எதிர்பார்த்த மாதிரி கலர் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் ஏன் கலர் வரலைன்னா, சிம்னில இருந்த லைட் வந்து எல்லோவிஷா காட்டிட்டு இருந்தது. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரியல் கலர் கரெக்டா டோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ப்ராப்பரா வந்துருச்சு. நான் 10 நிமிஷத்துக்கு மேலேயே வேக விட்டாச்சு. கோரியன்டர் லீவ்ஸ், அது பேர் இங்கிலீஷில் கொத்தமல்லி. கொத்தமல்லியை போட்டு தரவும் போனால் செம்மையாக இருக்குது. எனக்கு இன்னும் உப்பு கொஞ்சம் கம்மியாக நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பேச்சுலர் ப்ரான். கொஞ்சம் அப்படி இப்படி இல்லை, குக்கு இருக்க மாலை மாதிரி நம்ம சர்வ் பண்ணுவோம் நம்ம பாய்ஸ்க்கு. ஓகே, நல்லா இருக்குல்ல பார்க்கவே. வந்து நல்லா இருந்த ஜூஸியாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலிட்டு தான் நல்லா இருந்த ஜூஸியாக இருக்கனால, அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நல்லா நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் மசாலா. எல்லாத்தையுமே தூக்கி உள்ள இறக்கியாச்சு. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, சாரி கரம் மசாலா போடல, பெப்பர், மிளகாத்தூள், வேற மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் சீரக பொடி இறக்கியாச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்து ப்ரோ சொல்லுங்க எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். கூட வந்து சமைச்சிங்க, கலக்காதீங்க, தயவுசெய்து கலக்கிறாதீங்க. சர்வ் பண்றது கொஞ்சம் நீட்டா இருக்கணும். சர்வ் பண்றியா? ஆமா சர்வ் பண்றேன் நான். ரெண்டு எடுத்தாச்சு. உட்கார்றான், சூப்பரா உட்கார்ந்துருக்க. சொல்லுங்க
என்ன எடுத்துட்டு பழைய வேற லோட சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனா எனக்கு ஸ்பைசியா இருந்தா அவங்களுக்கு ஸ்பைசியா இருக்கு தெரியல. ஓகே, மேபி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை ஃப்ரம் எம்ஜிஆர் 96.